வணக்கம். இந்து சமய நூல்கள் அந்த தலைப்பில் நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம். முதல் பகுதியாக வேதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இரண்டு வீடியோக்கள் பார்த்துருக்கோம், சரிங்களா? அதற்கு முன்னான மூன்றாவது பதிவு தான் இது. ஏன்னா வேதங்கள், வேத இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணங்கள், ஆரண்யகங்கள், அதன் பிறகு சம்ஹிதைகள், ஸ்ருதிகள், உபநிடதங்கள் அப்படிங்கிற பகுதி பார்த்துருப்போம். இதில் உபநிடதங்கள் அப்படிங்கிற தலைப்பு மட்டும் நம்ம சிலபஸில் பாடத்திட்டத்தில் மூன்றாவது தலைப்பாக கொடுத்துருப்பாங்க தனித்துவமாக. இப்போ அந்த உபநிடதம் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, இந்த பதிவிலிருந்து நம்ம எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம் தேர்வுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இரண்டு கேள்விகள் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். உபநிடதங்கள் சார்ந்து அறநிலையத்துறை குரூப் 8 மற்றும் குரூப் 7க்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது அதிகபட்சம் 3 கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? சரி, உபநிடதங்கள் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடிப்படையில் உபநிடதம் அப்படிங்கிற வார்த்தை எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா உபநிஷத் அப்படிங்கிற ஒரு வடமொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இப்போ உபநிஷத் அப்படிங்கிறத உண்மையான வார்த்தை, அதை அப்படி தமிழில் சொல்லும் பொழுது உபநிடதம்னு சொல்கிறாங்க. சரி, உபநிஷத் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அருகில் அமர்தல் என்பது பொருள், அல்லது அருகில் இருந்து கேட்டல் என்பது பொருள். உபநிஷத் இந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் அருகில் அமர்தல் அல்லது அருகில் இருந்து கேட்டல். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன அருகில் அமர்தல் அப்படின்னா, குருவின் அருகில் அமர்ந்து கொண்டு மாணவர் கேட்டு தெளிய வேண்டிய ஞானம் அறிவு என்பது தான் உபநிடதம். ஆசிரியர் ஆச்சாரியர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆசிரியன் அருகில் அமர்ந்து கொண்டு மாணவன் சீடனானவன் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஞானம் என்பது தான் உபநிடதம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ அந்த உபநிடதம் இந்த உபநிஷத் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கலாம்னா, உப கூட்டல் நீ கூட்டல் சத் என பிரிக்கலாம். உப என்றால் என்ன பொருள்னா, ஆசிரியன் அருகில் அமர்ந்து கேட்கப்படும் உபதேசம், அதான் உப என்பது, சரிங்களா? அதுவே நீ என்றால் அந்த மாணவர் கேட்டு தெளிய வேண்டிய உபதேசம், ஓகேங்களா? அடுத்து சத் என்றால் கேட்ட உபதேசம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் அஞ்ஞானத்தை அழிக்க வேண்டியது, அதாவது கேட்ட உபதேசத்தின்படி அஞ்ஞான அறிவை நீக்குவது, அதான் சத் என்பது பொருள். அஞ்ஞான அறிவுன்னா அறியாமையை நீக்குவது. அப்போ எளிமையாக என்ன சொல்லிக்கலாம், இந்த பொருளை இருந்து ஆசிரியன் அதாவது குருவின் அருகில் அமர்ந்து கொண்டு மாணவர்கள் தனது அஞ்ஞான அறிவை நீக்கி, அதாவது அறியாமையை நீக்கி தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானம் என்பது தான் உபநிடதம், சரிங்களா? சரி, இப்போ இந்த உபநிடதம் இதற்குண்டான வேறு பெயர்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதங்களின் சாரம் மற்றும் வேதாந்தம். அது என்ன வேதங்களின் சாரம், உபநிடதம் அதில் வந்து என்ன தகவல் பெரும்பாலும் இருக்குன்னா, வேதங்களுக்குண்டான உட்பொருள்கள் உட்கருத்துகள் தான் அதிகபட்சமாக சொல்லப்பட்டிருக்கும், சரிங்களா? இப்போ வேதங்களுக்குண்டான கருத்துக்களுக்கு ஆழமான கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா உபநிடதங்களில் சொல்லப்பட்டதனால இதற்கு வேதங்களின் சாரம் சாராம்சம் என்பது ஒரு வேறு பெயராக சொல்லப்பட்டிருக்கும். அதே போல் முன்னாடியே சொன்னதான் போன வீடியோவில் பிராமணங்கள், ஆரண்யகங்கள், அதன் பிறகு சம்ஹிதைகள், ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் ஆகிய இலக்கியங்கள் படிச்சிருப்போம். அதில் இறுதியாக வந்த ஒரு வேத இலக்கியம் சொல்லி பார்த்தோம்னா உபநிடதங்கள் என்பது தான். அப்போ வேதத்தின் இறுதியாக வந்ததனால வேதம் கூட்டல் அந்தம் என பிரிக்கலாம். அந்தம் என்றால் இறுதி என்பது பொருள். அப்போ வேதம் கூட்டல் அந்தம் வேதாந்தம் என்று பொருள் கொள்வதாக எடுத்துக்கிறாங்க. அப்போ வேதத்தின் முடிவு, வேதத்தின் இறுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன, உபநிடதம். அப்போ அதன் அடிப்படையில் வேதம், சரி உபநிடதம் அதற்குண்டான இன்னொரு பொருள் இன்னொரு பெயர் என்னங்க, வேதாந்தம் என்பது, சரிங்களா? அப்போ இந்த உபநிடதம் அப்படிங்கிறது என்னென்ன தகவலை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமாக சொல்லப்போனால் வேதங்களுக்குண்டான உட்பொருளை தருகிறது. அதே போல் வேதங்களின் தத்துவ உரைகளாக கருதப்படுகிறது. அது என்ன தத்துவ உரைகள், வேதங்கள் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு பாடல் மந்திரங்களுக்கும் உண்டான ஒரு விளக்க உரைகள் நிறைந்த ஒரு பகுதி தான் உபநிடதங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ வேதங்களுக்குண்டான தத்துவ உரைகள் அல்லது விளக்க உரைகள் எதுன்னு கேட்டாலும் அது என்னங்க, உபநிடதங்கள் தான், சரிங்களா? மேற்கொண்டு இதில் என்ன நம்ம தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள், ஆன்மா, கர்ம வினைகள், அப்புறம் உலகம்னா என்ன, இதற்குண்டான சந்தேக கருத்துக்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும், சரிங்களா? அது இல்லாமல் பந்த பாசங்களிலிருந்து நம்ம விடுபட்டு முக்தி பேரினை அதாவது வீடு பேற்றினை அடைய வேண்டும், அதற்கு ஞானம் கட்டாயம் தேவை, இதை விளக்கக்கூடியது தான் உபநிடதம், சரிங்களா? ஆக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உபநிடதங்களுடைய மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 108. ஆக இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய உபநிடதங்களின் மொத்த எண்ணிக்கை மொத்தம் 108 உபநிடதங்கள் இருக்கும். இதில் ரிக் வேதத்தை சார்ந்த உபநிடதங்கள் 10,
யஜுர் வேதத்தை சார்ந்த உபநிடதங்கள் 51. அடுத்து சாம வேதத்தை சார்ந்த உபநிடதங்கள் 16. அதர்மண வேதத்தை சார்ந்த உபநிடதங்கள் மொத்தம் 31. ஆக மொத்தமாக கணக்கிடும் பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் உபநிடதங்களின் எண்ணிக்கை 108. ரிக் வேதம் சார்ந்தது 10, யஜுர் வேதம் சார்ந்தது 51, சாம வேதத்தை சார்ந்தது 16, அதர்மண வேதத்தை சார்ந்தது 31. சரிங்களா. அடுத்து இப்போ இந்த 108 உபநிடதங்களும் பாடல் வடிவத்தில் தான் இருக்கும். இதற்கு உண்டான பாஷ்யம் சொல்லுவாங்க. அதாவது அது என்ன பாஷ்யம்? பாஷ்யம் என்றால் உரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதற்குண்டான விளக்க உரை யார் எழுதுகிறாங்கன்னு பார்த்தோம்னா, முதன் முதலாக உபநிடதங்களுக்கு உண்டான விளக்க உரை எழுதியது ஆதிசங்கரர். இவர் முழுமையாக எழுதியிருப்பாருன்னு பார்த்தோமே கிடையாது, சில முதன்மையான உபநிடதங்களுக்கெல்லாம் இவர் உரை எழுதியிருப்பார். இப்போ அவருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்களான ராமானுஜர், வித்யாரண்யர், மத்துவர், ஆனந்த தீர்த்தர் இவர்களும் என்னங்க உபநிடதங்களுக்கு உண்டான விளக்க உரைகளை எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் இவங்க எல்லாமே முழுமையாக எழுதியிருக்க மாட்டாங்க, சில முதன்மையான முக்கியமான உபநிடதங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னாங்க விளக்க உரைகள் எழுதியிருப்பாங்க. அப்போ முழுமையாக எழுதியது யாருன்னு பார்த்தோம்னா பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர், 18 சார்ந்த பிரம்மேந்திரர். அவர் தான் 108 உபநிடதங்களுக்குமே முழுமையான விளக்க உரையை எழுதியிருப்பார். சரிங்களா. அடுத்து இந்த உபநிடதங்களில் ஒரு சிலவற்றை பாரசீக மொழியில் யார் மொழிபெயர்க்கிறாங்கன்னா முகலாய இளவரசரான தாராஷுகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர். சரிங்களா. ஆக முகலாய இளவரசர் தாராஷுகோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருங்க, உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கிறாரு. சரிங்களா. அடுத்து உபநிடதங்களை மற்ற அறிஞர்கள் புகழ்ந்து பாராட்டியிருப்பாங்க. அதாவது இந்து சமயம் சார்ந்த உபநிடதங்களை இந்திய பண்பாட்டின் வளர்ச்சி நிலையின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார்னா, அதாவது இந்திய பண்பாட்டின் வளர்ச்சி நிலையின் உச்சம் என்பது உபநிடதங்கள் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா அமுர்டி ரின் கோட் என்பவர். சரிங்களா. அமுர்டி ரின் அல்லது ரைன்னு சொல்லுவாங்க, அமுர்டி ரின் கோட் என்பவர் பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டின் வளர்ச்சி நிலையின் உச்சம்தான் உபநிடதம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருப்பார். இப்போ இதே போன்று உபநிடதங்களை மேற்கொண்டு புகழ்ந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஷோபன் ஹோவர் அப்படிங்கிற ஜெர்மானிய அறிஞர் மற்றும் கஜினி முகமதுடைய அவை புலவரான அல்பெருனி இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமயம் சார்ந்த உபநிடதங்களை போற்றி புகழ்ந்திருப்பாங்க. சரிங்களா. சரி, இப்போ மிக முக்கியமான 108 உபநிடதங்களில் முதன்மையான உபநிடதங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 உபநிடதங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐத்ரேய உபநிஷத். சரிங்களா. ஐத்ரேய உபநிடதம், தைத்ரீய உபநிடதம், கடோ உபநிடதம், பிருகதாரண்யக உபநிடதம், ஈச உபநிடதம், கேன உபநிடதம், சாந்தோக்கிய உபநிடதம், ஸ்வேதாஸ்வதர உபநிடதம், பிரச்சனோ உபநிடதம், முண்டக உபநிடதம். சரிங்களா. இவை 10 108 உபநிடதங்களில் முதன்மையானதாக கருதப்படக்கூடியது. சரிங்களா. இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேதத்தை சார்ந்ததாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஐத்ரேய உபநிடதம் அப்படிங்கிறது ரிக் வேதத்தை சார்ந்தது. சரிங்களா. அதன் பிறகு தைத்ரீய உபநிடதம், கடோ உபநிடதம், பிருகதாரண்யக உபநிடதம், ஈச உபநிடதம் இந்த நான்குமே வந்து பார்த்தோம்னா யஜுர் வேதத்தை சார்ந்தது. அடுத்து கேன உபநிடதம், சாந்தோக்கிய உபநிடதம் இவை இரண்டும் சாம வேதத்தை சார்ந்தது. அடுத்து இறுதியாக இருக்கக்கூடிய இந்த மூன்றுமே அதர்வண வேதத்தை சார்ந்தது. அதர்வண வேதத்தை சார்ந்தது. சரிங்களா. அப்போ அந்த ஒவ்வொரு வேதம், அதாவது நம்ம ஆறுமுக நாவலர் புத்தகம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதன்மையான உபநிடதங்களாக வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எந்த வேதத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுக நாவலர் புத்தகத்தில் இருக்காது. அதே போல் நம்ம இந்திய பண்பாடு அதாவது எத்திக்ஸ் புக் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே முதன்மையான வேத உபநிடதங்கள்னு சொல்லி இதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் எந்த வேதத்தை சார்ந்தது அப்படிங்கிறது அதுலேயும் இருக்காது. ஆக ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பழைய தேர்வுகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு உபநிடதமும் கொடுத்துட்டு அது எந்த வேதத்தை சார்ந்தது பொறுத்து கடிப்பிலையும் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது ஐத்ரேய உபநிடதம் என்பது ரிக் வேதத்தை சார்ந்தது, அடுத்து தைத்ரீய கடோ உபநிடதம், அடுத்து பிருகதாரண்யக உபநிடதம், ஈச உபநிடதம் இந்த நான்குமே பார்த்தோம்னா யஜுர் வேதத்தை சார்ந்தது. அடுத்து கேன உபநிடதம், சாந்தோக்கிய உபநிடதம் இது இரண்டுமே சாம வேதத்தை சார்ந்தது. அடுத்து லாஸ்டாக ஸ்வேதாஸ்வதர உபநிடதம், பிரச்சனோ உபநிடதம், முண்டக உபநிடதம் இந்த மூன்றுமே அதர்வண வேதத்தை சார்ந்தது.
சரிங்களா. அது இல்லாமல் நம்ம இங்கே பார்த்தோம் அந்த உபநிடதங்களை மற்ற அறிஞர்கள் எவ்வாறு புகழ்ந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த உபநிடதங்கத்தை அடிப்படையாக வைத்து தான் பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தத்துவ கோட்பாடுகளை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் இந்த மாதிரி இந்து சமய கோட்பாடுகள் அடிப்படைன்னு பார்த்தோம்னா உபநிடதம் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சரிங்களா. அப்போ இதை சார்ந்த ஒரு தகவல் சொல்கிறார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விண்டர் நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா ராதிசங்கரர், ராமானுஜர் ஆகியோருடைய தத்துவ கோட்பாடுகள் இன்றளவும் மக்களிடையே நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்னென்னா அவை உபநிடத கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு விளங்குவதனால தான் இன்றளவும் நிலைத்து நிற்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக என்ன எழுதிக்கிறீங்க, ஆதிசங்கரர், ராமானுஜர் ஆகியோரின் தத்துவங்கள் இன்றளவும் மக்களிடையே நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவை உபநிடத கருத்துக்களை அடிப்படையாக கொண்டதனால். அதனால தான் என்னங்க இந்த இவருடைய கருத்துக்கள்லாம் இன்றளவும் நிலைத்து நிற்பதாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போ யார் அதை சொல்கிறது, அந்த தகவல் அப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா விண்டர் நீட்ஸ் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் இதை சொல்லியிருப்பார் சரிங்களா. சரிங்க, அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குங்க உபநிடதம் அப்படின்னா என்ன, அதற்குண்டான விளக்கம் முக்கியமாக சொல்லப்போனால் குருவின் அருகில் அமர்ந்து மாணவர் கேட்டு தெளிய வேண்டிய ஞானம் என்பது தான் என்னங்க உபநிடதத்துக்குண்டான பொருள். அடுத்து இதற்குண்டான வேறு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா வேதங்களின் சாரம் மற்றும் வேதாந்தம். இதில் வந்து கேள்வி எப்படி வரலான்னா உபநிடதங்கள் வேதங்களின் இறுதியாக கருதப்படுவதனால் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். இப்போ வேதாந்தம் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா. அடுத்து உபநிடதங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 108. அந்த 108 எவ்வாறு பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த 108 உபநிடதங்களுக்கும் யார் யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்க, அதில் முதல் உரை யார் எழுதியிருக்காங்க, ஆதிசங்கரர் உரை எழுதியிருக்காரு ஓகேங்களா. இப்போ பாரசீக மொழியில் யார் மொழிபெயர்த்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா தாராஷுகோ அப்படின்னு சொல்லிட்டு முகலாய இளவரசர் மொழிபெயர்த்திருப்பார். இப்போ முதன்மையான உபநிடதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 10 உபநிடதங்கள் இருக்கும் சரிங்களா. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்து சமய நூல்களில் அடுத்து இரண்டாவது தலைப்பு. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், முதல் தலைப்பு தான் பார்த்துருக்கோம், வேதங்கள் அப்படிங்கிற பதிவிலேயே தலைப்பிலேயே மூன்று பதிவுகள் பார்த்துருப்போம். இப்போ இரண்டாவது தலைப்பு என்ன பார்க்க போகிறோம்னா ஆகமங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆகமங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்போ அடுத்த வீடியோ நீங்கள் தவறாமல் பார்த்துருங்க சரிங்களா. நன்றி.